ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சாஃப்டான எம்மியான டோனட் செஞ்சு காட்ட போகிற இந்த வீடியோவில் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் சிம்பல் தெரியும் அதை கிளிக் பண்ணி ஆலிங்கிற ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோவில் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஒரு ஸ்பூன் ஈஸ்ட் எடுத்திருக்கேன் டோனட்டுக்கு, ஒரு ஸ்பூனு ஒயிட் சுகர், கொஞ்சம் வெது வெதுப்பான பாலில் இந்த ஈஸ்ட்டை ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கணும். ரொம்ப சூடாக எடுத்துடாதீங்க, கொஞ்சம் வெது வெதுப்பான பாலை எடுத்து இதை ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் டோனட் ரெடி பண்ணிடலாம். கரெக்டாக 10 நிமிஷம் ஆச்சு, ஈஸ்ட்டு கரைஞ்சிடுச்சு பாருங்கள். இப்போ டோனட்டுக்கு மாவு பிசைஞ்சிடலாம். 2.5 கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன். ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கங்க. ரெண்டு ஸ்பூனு ஒயிட் சுகர் எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த ஈஸ்ட் பாலை இந்த மாவோடு ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். சப்பாத்தி மாவு பிணைகிற மாதிரி நல்லா சாஃப்டாக பிணைஞ்சி எடுத்துக்கணும். கையில் ஒட்டில் பாருங்கள், இந்த ஸ்டேஜுக்கு மாவை நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கோங்க. இதை ஒரு மணி நேரம் இதை மூடி வச்சா இந்த மாவு வந்து நல்லா டபுளாக வரும். ஒரு மணி நேரம் கழித்து எடுத்துருக்கேன், நல்லா சாஃப்டாகவே வந்திருக்கு. சாஃப்டாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து டோனட்டும் நல்லா சாஃப்டாக இருக்கும். மைதா மாவு கொஞ்சமாக போட்டு வளர்த்திக்கங்க. மாவு வளர்த்துறப்ப ரொம்ப மெல்லிசாக இல்லாமல் இதுமாரி திட்டமாக வளர்த்திக்கங்க, ஏன்னா இந்த மாவும் உப்பி வரும். டோனட்டு ரெடி பண்ணுறதுக்கு இதுமாரி ஒரு டப்பா எடுத்து ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. இதேமாரி ஒரு பாட்டில் மூடி எடுத்துக்கோங்க. பாட்டில் மூடி எடுத்து வாடா ஷேப் மாதிரியே எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கணும். இதே போலவே எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த டோனட்லேயே
இன்னொரு மெத்தடில் சாக்லேட் வச்சு செய்யலாம். இதேமாரி டோனட்டை வளர்த்திக்கிட்டு மாவை ஒரு சாக்லேட்டை எடுத்து அது நடுப்புற வச்சு மூடி சாக்லேட் டோனட்டும் செய்யலாம் பாருங்கள். இதேமாரி ரெடி பண்ணிவிடுங்க. சாக்லேட் வந்து டைரி மில்க் சாக்லேட் தான் எடுத்திருக்கேன். இதேமாரி சாக்லேட்டை வச்சு ஃபுல்லாக சாக்லேட்லாம் வெளியாகாத அளவுக்கு இப்படி ஃபுல்லாக கவர் பண்ணிடுனேன். கவர் பண்ணியிருக்கேன் பாருங்கள், நல்லா கவர் பண்ணிவிடுங்க சாக்லேட் வெளியாகாத அளவுக்கு. சாக்லேட் டோனட்டும் ரெடி பண்ணிட்டேன். இப்போ இதை எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ரொம்பவும் அடுப்பை வேகமாக வைக்காமல் மீடியமான அளவில் வச்சுருந்து பொன்னிறமாக வர அளவுக்கு வச்சு எடுத்துடுங்க. நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். டோனட் ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே சாஃப்டான எம்மியான டோனட் ரெடி. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்டான சாஃப்டான டோனட் ரெடி. மேலே சாக்லேட் க்ரீம் ஊற்றி பசங்களுக்கு கொடுங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. என் வீடியோவை இது வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததற்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.